மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தம்பி அம்மா அவர்கள் தவறு இயங்கிக் கொண்டிருந்த இந்த அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் அவருடைய தலைமையை ஏற்று இன்று மெகா கூட்டணி அமைத்து பாராளுமன்ற தேர்தலை கரூர் பாராளுமன்றத்தில் நம்முடைய வெற்றி வீரர் அண்ணன் தம்பித்துறை அவர்களுக்கு அவர்களை 3 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய கழகத்தினுடைய முன்னோடிகளும் கூட்டணி கட்சியை சார்ந்த நண்பர்களும் மிக கடுமையாக தேர்தல் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தாய் கழகத்திலிருந்து பிரிந்து சென்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த மருதூர் முன்னாள் பேரூர் கழகத்தினுடைய செயலாளராக இருந்து இப்பொழுது அமமுகவினுடைய பேரூர் கழக செயலாளர் இருக்கக்கூடிய சிங்காரம் அவர்களும் நங்கவரம் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் செயலாளராக கழகத்தில் இருந்து இப்பொழுது அமமுக செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நடராஜன் அவர்களும் வார்டு கழகத்தினுடைய செயலாளர் துரையப்பன் அவர்களும் அந்த கழகத்திலிருந்து தங்களை இன்று விலகி தாய் கழகமான அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் விநாயகம் மற்றும் பிரகாசவேல் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள் பிரகாசவேல் திருப்பதி ஆகியோர் முன்னிலையில் இன்று கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கரூர் மாவட்டத்தில் வாக்குகளை சேகரிக்க தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அவர்கள் தங்களை தாய் கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அவர்களை மாவட்ட கழக செயலாளர் என்ற முறையில் அன்போடு வரவேற்று தேர்தல் பணி ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். முதல்லயே உங்களுக்கு தெரியும், நீங்க தான் வந்தீங்களே. அமமுகல கரூர் மாவட்டத்தில் ஏதோ ஒன்று ரெண்டு பேர் சொல்லணும், மறுபடியும் இல்லை. எல்லாரும் நம்முடைய தாய் கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு ஓட்டு கேட்கும் போது எப்படி வந்தாங்க, கும்பல் வந்தது, யார் நிர்வாகிகள் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எனவே அமமுக என்பது கரூர் மாவட்டத்தில் இல்லை, இப்பொழுது போட்டியே திமுகவுக்கும் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கை சின்னத்திற்கும் வெற்றி சின்னமான இரட்டை இலைக்கும் தான் கரூரில் போட்டி. இந்த தேர்தலில் மகத்தான எங்களுடைய வேட்பாளர் அண்ணன் அவர்களை மகத்தான வெற்றி பெற செய்ய யாரும் பாடுபட்டு கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் கூட்டணி கட்சி நண்பர்களும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இல்ல, அது வந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் முடிவு செய்வாங்க. Thank you.